ஹாய், நான் உங்கள் தீபிகா. இன்றைக்கி இனியவை இன்றில் நம்ம பார்க்க போகிறது ஒரு ஐஷேடோ லுக். ரொம்பவே சிம்பிளாகவும் பேசிக்காகவும் இருக்க போகுது அண்ட் டெஃபினட்டாக உங்களுக்கும் ஈஸியாக இருக்கும்னு நம்புகிறேன். இந்த ஐஷேடோ லுக்குக்கு நம்மளுக்கு ஃபர்ஸ்ட் தேவையானது ஒரு ஐ ப்ரைமர். உங்ககிட்ட ஐ ப்ரைமர் இல்லை அப்படின்னா உங்ககிட்ட இருக்க கன்சீலரை லைட்டாக அப்ளை பண்ணி பிளெண்ட் பண்ணிக்கோங்க. இந்த மாதிரி கொஞ்சமான அளவு ஐ ப்ரைமர் என்னோடய ஃபிங்கர் டிப்ஸில் எடுத்துக்கிறேன். எடுத்து நல்லா நான் வார்ம் பண்ணிக்கிறேன் ஆஸ் யூஷுவல். இந்த மாதிரி இதை கொஞ்ச நேரம் விட்டிங்கனாலே இது ட்ரை ஆகி மேட் ஃபினிஷ் கொடுத்துரும். இப்போ என்னோடய ஐ ப்ரைமர் ட்ரை ஆகிடுச்சு. இப்போ நான் ஒரு பவுடரை வச்சு என்னோடய ஐ ப்ரைமரை செட் பண்ணிக்கிறேன். ஸோ என்னோடய க்ரீஸ் லைனில் அது செட்டில்இன் ஆகாமல் இருக்கும். இந்த மாதிரி ஒரு லைட்டான ஐஷேடோவை என் பிளெண்டிங் ப்ரஷில் எடுத்துக்க போகிறேன். இந்த மாதிரி ஐஷேடோ உங்ககிட்ட இல்லை அப்படின்னா உங்களோட லூஸ் பவுடரை வச்சே நீங்கள் உங்கள் ஐஸை செட் பண்ணிக்கலாம். நம்ம எங்கெல்லாம் ஐ ப்ரைமர் அப்ளை பண்ணியிருக்கோமோ அங்கெல்லாம் இந்த பவுடரை வச்சு செட் பண்ணிக்கோங்க. இப்போ நான் க்ரீஸ் லைனில் லைட்டான ப்ரௌன் ஷேடை அப்ளை பண்ண போகிறேன். க்ரீஸ் லைன் எது அப்படின்னு கேட்டிங்கன்னா நேச்சுரலாக நம்ம நேராக பார்க்கும்போது இந்த இடத்துல மடங்கும், அதுதான் நம்மளோட நேச்சுரல் க்ரீஸ் லைன். எனக்கு இந்த இடத்துல இருக்குது. எனக்கு பார்ஷியலான ஹூடட் ஆயிருக்கு. அப்படின்னா என்னென்னா நான் நேராக பார்க்கும்போது என்னோடய இந்த லிட் ஸ்பேஸ் ரொம்பவே கம்மியாக இருக்கும். நீங்களே பாருங்கள், இந்த லிட் ஸ்பேஸ் வந்து ரொம்பவே கம்மியாக இருக்கும். ஸோ அப்படி இருக்கும்போது நான் இங்கே என்ன அப்ளை பண்ணாலும் அது ரொம்ப வெளியில் தெரிய போகிறதில்ல. ஸோ அந்த காரணத்துக்காக என்னோடய க்ரீஸ் லைனுக்கு மேலே நான் வந்து ப்ராடக்ட்டை டெபாசிட் பண்ண போகிறேன். ஒரு லைட் ப்ரௌன் ஆர் ஒரு லைட் பிங்க் ஷேடோவை நம்ம அப்ளை பண்ணிக்கலாம். என் க்ரீஸ் லைனை விட்டு மேலே நான் எதுக்கு இந்த கலரை அப்ளை பண்ணுறேன் அப்படின்னு பார்த்தீங்கன்னா என் கண்ணை பெருசாக காட்டுறதும் அப்படிங்கிறதுக்காக என் க்ரீஸ் லைனை விட்டுட்டு அதுக்கு கொஞ்சம் மேலே நான் இந்த கலரை அப்ளை பண்ணுறேன். எப்போவுமே கொஞ்சம் கொஞ்சமாக ப்ராடக்ட் எடுத்து அப்ளை பண்ணிக்கோங்க. இந்த மோஷனில் அப்ளை பண்ணிக்கோங்க. ரொம்ப ஐப்ரோஸ் கிட்ட போக வேண்டாம். அதே மாதிரி ரொம்ப கீழேயும் போயிடாமல் ரெண்டுத்துக்கும் நடுவில் இந்த கலரை டெபாசிட் பண்ணிக்கோங்க. இந்த மாதிரி கலரை நல்லா பிளெண்ட் பண்ணிட்டேன். இப்போ பார்த்தீங்கனாலே உங்களுக்கு தெரியும் ஒரு லைட் ட்ரான்சிஷன் கலர் நம்மளுக்கு ரெடி ஆகிடுச்சு. இந்த கலரை நல்லா பிளெண்ட் பண்ணி உங்களுக்கும் அந்த ட்ரான்சிஷன் கலர் ஓரளவுக்கு வருது அப்படின்னு தெரிஞ்சோன்னே நீங்கள் இந்த ப்ராசஸை நிறுத்திக்கலாம். அடுத்ததாக ஒரு டார்க் ப்ரௌன் ஷேடோ எடுத்து நம்ம ஐயில் அப்ளை பண்ணிக்க போகிறோம். இப்போ மார்க்கெட்டில் இந்த மாதிரி ஐஷேடோ பென்சில்ஸ் நிறைய அவைலபிள் இருக்குது. இது பேர் ஐஷேடோ க்ரையான். ஸோ இது ரொம்ப ரொம்ப பிகினர் ஃப்ரெண்ட்லி கூட. இப்போ இதை நான் என்னோடய லாஷ் லைன் கிட்டேயே அப்ளை பண்ணிக்கிறேன். நீங்கள் இதை ரேண்டமாகவே அப்ளை பண்ணலாம். இது நீட்டாக இருக்கணும்னு அவசியம் இல்லை, ஏன்னா நம்ம இதை பிளெண்ட் பண்ண போகிறோம். அப்ளை பண்ணிவிட்டு இது ட்ரை ஆகிறதுக்குள்ளேயுமே நம்ம இன்னொரு பிளெண்டிங் ப்ரெஷ்ஷை வச்சு பிளெண்ட் பண்ண போகிறோம். இதே மாதிரி இந்த கல்ல நம்ம ரிப்பீட் பண்ண போகிறோம். உங்கள் லாஷ் லைனுக்கு க்ளோஸராக இந்த ப்ராடக்டை டெபாசிட் பண்ணிக்கோங்க ஆஸ் யூஷுவல். இப்போ அதே மாதிரி ஒரு பிளெண்டிங் ப்ரஷ் எடுத்து நம்ம இதை பிளெண்ட் பண்ணிக்க போகிறோம். முதல்ல நம்ம டெபாசிட் பண்ண கலரோட இதை நான் மர்ஜ் மட்டும்தான் பண்ணுறேனே தவிர அந்த கலருக்கு மேலே நான் இதை எடுத்துகிட்டு போகலை. அந்த கலர் எங்கே முடியுதோ அந்த இடம் வரைக்கும் தான் நான் இந்த பிளெண்டிங்கை எடுத்துகிட்டு போகிறேன். இப்போ பிளெண்ட் பண்ணியாச்சு. இதுக்கு முன்னாடி நம்ம அப்ளை பண்ண ஒரு லைட் பிங்க் ஷேடை திரும்பி வச்சு பிளெண்ட் பண்ணிக்கிறோம். எதனால் இதை பண்ணுறோம் அப்படின்னா இந்த ரெண்டு லைனுக்கு நடுவில் ஒரு ஹார்ஷ் லைன் க்ரியேட் ஆகிருக்கும். ஏன்னா ரெண்டு கலரை நம்ம அப்ளை பண்ணியிருக்கோம், அது ரெண்டும் நேச்சுரலாக பிளெண்ட் ஆகணும் அப்படிங்கிறதுக்காக இந்த கலரை நம்ம அப்ளை பண்ணுறோம். எப்போவுமே நான் சொல்கிற மாதிரி பவுடர் ப்ராடக்ட் நம்ம ப்ரெஷில் எடுத்துட்டோன்னா நிறைய வந்துடும்.
அதை எடுத்த பிறகு டாப் பண்ணிக்கங்க. இப்போ இந்த மாதிரி ஒரு காஜல் எடுத்துக்கிட்டு என்னோட லாஷ் லைனில் அப்ளை பண்ணிக்க போகிறேன். இது பர்ஃபெக்டாக ஸ்ட்ரைட்டாக இருக்கணும்னு அவசியம் கிடையாது. இது வந்து டக்குன்னு ட்ரை ஆகாத ஒரு ஃபார்முலா. ஸோ நான் இதை அப்ளை பண்ணி நான் பிளெண்ட் பண்ணுற வரைக்கும் எனக்கு டைம் இருக்கும். இந்த மாதிரி அப்ளை பண்ணிக்கலாம். இப்போ நான் என்னோட லாஷ் லைனுக்கு க்ளோஸராக இந்த காஜல் அப்ளை பண்ணிட்டேன். சொன்ன மாதிரி பர்ஃபெக்டாக இருக்கணும்னு இல்லை, ஏன்னா நான் இந்த மாதிரி ஒரு பிளெண்டிங் ப்ரஷ்ஷை வச்சு ஸ்மஜ் பண்ண போகிறேன். காஜலை இப்போ நல்லாவே ஸ்மஜ் பண்ணிட்டோம். இதே மாதிரி இந்த கல்லை நம்ம ரிப்பீட் பண்ணிக்கலாம். இப்போ இதை நம்ம ஸ்மஜ் பண்ணிக்கலாம். இப்போ நம்ம பண்ண ப்ராசஸை அப்படியே நம்ம லோவர் லாஷ் லைனில் பண்ணுறோம். அப்போ தான் அது ஒரு கம்ப்ளீட்டட் லுக் இருக்கும். இல்லைனா லோவர் லாஷ் லைன் மட்டும் எம்டியாக இருக்கும். ஸோ ஒரு கம்ப்ளீட்டட் லுக் நம்மளுக்கு தரப்போகிறதில்ல. ஸோ நான் ஏற்கனவே அப்ளை பண்ண மாதிரி ட்ரான்சிஷன் கலர் விச் இஸ் எ லைட் பிங்க் கலரை நான் கீழே அப்ளை பண்ணுறேன். இப்போ ஒரு டார்க் ஐஷேடோவை கீழே அப்ளை பண்ணிக்கிறேன். இப்போ இந்த காஜலை லோவர் லாஷ் லைனில் அப்ளை பண்ணி ஸ்மஜ் பண்ணிக்கலாம். இப்போ நம்ம அடுத்துதான் மஸ்காரா யூஸ் பண்ண போகிறோம். அவ்வளோதாங்க, மஸ்காராவும் அப்ளை பண்ணியாச்சு. இந்த லுக் ரொம்ப சாஃப்ட் அண்ட் நேச்சுரல் லுக்கிங் அப்படிங்கிறதுனால நீங்கள் இது உங்கள் காலேஜ்க்கு போட்டுட்டு போகலாம், இல்லை உங்கள் ஃப்ரெண்ட்ஸோட வெட்டிங்க்கு போட்டு போகலாம், இல்லை எனி பார்ட்டிக்கு நீங்கள் போட்டுட்டு போகலாம். இன்றைக்கி நான் பண்ண இந்த ப்ரௌன் ஸ்மோக்கியாயி உங்களுக்கு பிடிச்சிருக்கும்னு நினைக்கிறேன். கண்டிப்பாக நீங்களும் ட்ரை பண்ணி பாருங்கள். இன்னொரு நாள் இன்னொரு டிப்ஸோடு உங்களை நான் சந்திக்கிறேன். பாய்.